இது வந்துடுனாக்கா வந்து பலன் எடுக்க முறை தான். இப்போ வந்துடுனாக்கா இது ஒரு கட்டம் போடுறோம். இந்த கட்டம் என்பது வந்து பார்த்திங்கன்னா உதாரணத்துக்கு வந்து ஒரு மேஷலக்கணமே வச்சுப்போமே. மேஷலக்கணம் அப்படின்னு பார்க்கும்போது இப்போது மேஷலக்கணன்றது நான் என்ன அப்படின்னு நான்றதை வச்சுங்க. மேஷலக்கணம் நான். இப்போது சைட்லேருந்து ஒரு பிரச்சனை வருது, இந்த சைட்லேருந்து ஒரு பிரச்சனை வருது, எதிர்லேருந்து ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு பார்க்கும்போது இந்த சைட்லேருந்து வந்து வர்றதும் பிரச்சனை தான், இந்த சைட்லேருந்து வர்றதும் பிரச்சனை தான், இந்த சைட்லேருந்து வர்றதும் பிரச்சனை தான். இந்த மூணு சைட்லேருந்து வர்றது பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது இப்போ வந்துட்டு என்னாக்கா ஏழு அப்படின்றதும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ வந்துட்டு என்னாக்கா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது, இது ஒன்பதாம் இடம், இது வந்து ஐந்தாம் இடம், இது ஒன்று. ஓகேங்களா? இப்போ வந்துட்டுனாக்கா ஏழு அப்படின்றத கணக்கு பண்ணி வச்சிங்களேன். இப்போ வந்துட்டுனாக்கா ஒருத்தவங்களுக்கு வந்து இந்த நேரத்தில் என்ன பிரச்சனை வரும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிறதும், ஒருத்தவங்களுக்கு வந்து இந்த நேரத்தில் என்ன நல்லது வரும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா ரெண்டு விதத்தை நம்ம வந்துட்டுனாக்கா தெரிஞ்சுக்கணும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா லக்னத்துக்கு வந்து லக்னத்துக்கு வந்து ஏழாம் இடத்துல வந்து இப்போ வந்துட்டுனாக்கா கிரகங்களுடைய பார்வை அப்படின்றத வந்து நான் சொல்லியிருக்கேன் இல்லையா. இப்போ வந்து கிரகங்களுடைய பார்வையை நீங்கள் அப்படியே பின்னாடி போய் பாருங்கள், கிரகங்களுடைய பார்வை உங்களுக்கு புரியும். இப்போ என்ன அப்படின்னா இப்போ வந்துட்டுனாக்கா மேஷ லக்னம் நானாக இருந்தால் எனக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னா, இப்போ வந்து சூரியனுடைய பார்வையில் இருந்தால் தன்னுடைய தகப்பனாரால் பிரச்சனை வரும், தன்னுடைய முதலாளியால் பிரச்சனை வரும், அதே மாதிரி வந்துட்டுனாக்கா நாம் யாரை பெருசாக நினைக்கிறோமோ அவங்களால பிரச்சனை வரும். ஆக மொத்தத்தில் வந்து இந்த கிரகத்தை பொறுத்தவரையிலையும் இப்போ வந்து இந்த லக்னத்தை வந்து எந்த கிரகம் பார்க்குதோ அதே மாதிரி வந்து ரெண்டாம் இடத்ததிபதி, மூன்றாம் இடத்ததிபதி, நான்காம் இடத்ததிபதி, ஐந்தாம் இடத்ததிபதி, ஆறாம் இடத்ததிபதி, ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு. அப்போது உங்கள் லக்னத்தை எந்த கிரகங்கள் பார்க்குறதோ, சூரியன்னா நான் சொல்லியிருக்கேன் மூணு ஆறு பதினொன்று தன்னுடைய கட்டுப்பாடு, சூரியன்னா ஏழாம் பார்வை, சந்திரன் ஏழாம் பார்வை, மூணு ஆறு பதினொன்று தன்னுடைய கட்டுப்பாடு, அதே மாதிரி புதன் அஞ்சு ஏழு எட்டு, குரு அஞ்சு ஏழு ஒம்பது பத்து, சுக்கிரன் அஞ்சு ஆறு ஏழு எட்டு, சனி மூணு ஆறு மூணு ஏழு பத்து, ராகு கேது அப்படின்னு பார்க்கும்போது மூணு ஆறு பதினொன்று. இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த எந்த பாவத்தினுடைய அதிபதிகள் இப்போ வந்து இந்த லக்னத்தை வந்துட்டுனாக்கா வந்து மேஷ லக்னமாக இருக்குது அப்படின்னா சுக்கிரன் அப்படின்றவன் இந்த ஸ்தானாதிபதி, இந்த ஸ்தானாதிபதி அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு ஏழுக்குரிய அமைப்பு பிரகாரம் பார்க்கும்போது தனம், குடும்பம், வாக்கு, நல்லது, நல்ல விஷயங்கள் அப்படின்றதெல்லாம் இந்த லக்னத்திற்கு வந்து சுக்கிரன் வரும்போது நடக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இப்போ மூன்று ஆறு அப்படின்னு பார்க்கும்போது இப்போ வந்து லக்னத்திற்கு மூன்றுக்குரியவன், லக்னத்துக்கு ஆறுக்குரியவன் புதன். அப்போது இந்த புத பகவான் அப்படின்றது வந்து என்னென்னா இந்த இடத்துல உட்காந்துட்டார்னு வச்சிங்களேன், இந்த இடத்த உட்காந்தான் லக்னத்தை பார்ப்பார். அப்போது நீ எடுக்கக்கூடிய முயற்சி, நீ எடுக்கக்கூடிய எல்லா விஷயமும் உனக்கு கடனில் தான் போய் விழும். ஆக மொத்தத்தில் வந்து கடனை வாங்காத, எதுவும் முயற்சிகள் பண்ணாத, ரொம்ப ஜாக்கிரதையாக இரு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அப்போது இப்போ இந்த இடத்துல இருக்காரு புத பகவான் கோச்சார ரீதியாக, அவர் இங்கே வரும்போது மேஷ லக்னக்காரங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஐந்து நாளுக்குரியவன் இங்கே வரும்போது நாலுன்றது வந்து ஒரு வீடு வாங்கலாமா, ஒரு இடம் வாங்கலாமா, ஒரு சொத்து வாங்கலாமா, இந்த மாதிரி வந்துட்டு ஏதோ ஒரு நல்ல விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த நான்குக்குரியவன் இங்கே உட்காந்து பார்க்கும்போது இவங்களுக்கு அந்த டைமில் வந்துட்டு அந்த எண்ணங்களை வந்து அவர் உற்பத்தி பண்ணுவார் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். லக்னத்திற்கு வந்து ஐந்துக்குரியவன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல வந்து உட்காடுறான்னா இது நீச்சம் அணிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லக்கூடாது. லக்னத்திற்கு ஐந்துக்குரியவன் ஏழில் உட்காந்தார்னா ஐந்துக்குரிய குலதெய்வம் கோயிலுக்கு போகலாமா, ஐந்துக்குரிய குழந்தைகளுக்கு எதனா ஒன்று பண்ணலாமா, ஐந்துக்குரிய வந்துட்டுனாக்கா வேறு எதா விஷயங்கள் பண்ணலாமான்னு கேட்டால், இப்போ வந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய இங்கே நீச்சம் அடைஞ்சிட்டான் இல்லையா, அப்போ இந்த இடத்துல வந்துட்டு இதை பார்த்தாலும் அந்த எண்ணங்கள்லாம் வரும்,
குலதெய்வம் கோயிலுக்கு போகலாமா, இல்லை குழந்தைங்களுக்கு எதனா பண்ணலாமா, இல்லை பூர்வ புண்ணிய சொத்துக்கள் எதனாவது வந்து தாத்தா பாட்டிக்கிட்ட வந்து வாங்கலாமான்ற எண்ணங்கள்லாம் வரும். ஏன்னா சூரியனத்தை நீச்சம் அடைஞ்சிட்டார்ல, இப்போதைக்கு போக வேண்டாம், இப்போதைக்கு செய்ய வேண்டாம் அப்படின்றது தான் நம்ம வந்து தெளிவாக நம்ம வந்து முயற்சி பண்ணோம். அப்போ வந்து என்னென்னா, இப்போ வந்து ஏழாம் இடத்ததிபதியே ஏழாம் இடத்துல உட்காந்தான்னா அப்போ வந்து என்னாக்கா வந்து ஒரு கல்யாணம் பண்ணலாமா, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கூட போகலாமா, அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள்லாம் வந்துட்டு வரும். எட்டாம் இடத்ததிபதி செவ்வாய் வந்துட்டு இந்த இடத்துல இருந்தானே வச்சுக்கோங்க, அப்போ எட்டாம் இடத்துல வந்து இந்த இடத்துல உட்காந்தானா அது வந்து என்னாக்கா நமக்கு வந்து தேவையில்லாத பிரச்சனைகளில் தடையிடுறது, தேவையில்லாமல் வந்துட்டு என்னாக்கா பல வந்து தொந்தரவுகளில் ஈடுபடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு நம்ம வந்து ஈடுபடுவோம் அப்படின்றத எடுத்துக்கணும். ஒன்பதாம் இடத்ததிபதி இங்கே வந்து உட்காந்தாருன்னு வச்சுங்க, ஏழாம் இடத்துல உட்காந்தாருன்னா அப்போ வந்துட்டு தன்னுடைய தகப்பனாரோடைய கம்யூனிகேஷன், தன்னுடைய சொத்தனுடைய கம்யூனிகேஷன், ஒரு சேமிப்பினுடைய கம்யூனிகேஷன் அப்படின்றது வரும். லக்னத்திற்கு வந்துட்டுனாக்கா பத்தாம் இடத்ததிபதி ஏழில் உட்காந்து பார்த்தான் அப்படின்னா தொழிலில் பற்றின யோஜனைகள், தொழிலில் வந்துட்டு இப்படி இருக்கலாமா அப்படி இருக்கலாமா அப்படின்ற யோஜனைகள்லாம் கிடைக்கும். லக்னத்துக்கு வந்து பதினொன்றுக்குரியவன் அப்படின்னு பார்க்கும்போது சனி அப்படின்றது வந்து உட்காந்தாச்சு அப்படின்னாக்கா இது வந்து உச்சஸ்தானம் இல்லையா, அப்போ வந்துட்டுனாக்கா லாபம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நோக்கத்தோடு வந்துட்டு சில பல விஷயங்கள் பண்ணால் அது வந்து ஜெயிச்சிடும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். லக்னத்துக்கு பன்னிரெண்டுக்குரியவன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல வந்துட்டுனாக்கா குரு பகவான் இந்த இடத்துல உட்காண்டாருனா அப்போ வந்து சுப விரயங்கள் ஏதாவது பண்ணலாமா அப்படின்ற யோஜனைகள் வரும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இப்படித்தான் நம்ம வந்துட்டுனாக்கா வந்து பலன்களை வந்து நம்ம எடுக்கணும் அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கணும். குடும்பத்தில் வந்துட்டு ஒரு அங்கத்தினர் மாறியாது, அந்த குலதெய்வத்தை நம்ம வந்து வார வாரம் கம்பல்சரி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து ஆண் தெய்வத்திற்கு ஒரு வாரம் இருக்குது, பெண் தெய்வத்திற்கு ஒரு வாரம் இருக்குது. அப்போ வந்து என்னாக்கா இந்த நாளில் ஆண் தெய்வத்திற்கும் இந்த நாளில் வந்து பெண் தெய்வத்திற்கும் நாம் வந்து வணங்குகிறோம் அப்படின்னு சொன்னால் அது ரொம்பவே நல்லது அப்படின்றத எடுத்துக்கணும். அப்போ வந்து குலதெய்வம்ன்றது நமக்கு ரொம்ப முக்கியம். அப்போ அந்த குலதெய்வத்தை வந்து என்னாக்கா தெரியாதவங்க அப்படின்னா அஷ்டமங்கல பிரசன்னம் அப்படின்றது ஒரு பிரசன்னம் இருக்குது. இப்போ வந்து நம்ம லைவை பார்க்குறாங்க, பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா உடனே ஃபோன் பண்ணி எனக்கு வந்து குலதெய்வம் தெரியல, எனக்கு எப்படியாவது வந்து குலதெய்வம் கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னா, இது குலதெய்வம் கண்டுபிடிச்சி கொடுக்கறது ஏதோ ஒரு 10 நிமிஷத்தில் கண்டுபிடிச்சி கொடுக்கறதோ இல்லை உங்களுடைய ஜாதகத்தில் வச்சு கண்டுபிடிச்சிக்கிறதோ அப்படிலாம் பண்ண முடியாது. இதுக்கு வந்துட்டு அஷ்டமங்கல பிரசன்னம் அப்படின்றது வந்து கேரளாவில் பார்த்தீங்கன்னா 3 நாள் எடுத்துப்பாங்க. காலம்பரை 6 மணிக்கு உட்காந்தாங்க அப்படின்னா சாயந்தரம் 6 மணி வரலையும் ஆகிடும். அதே மாதிரி வந்து 3 நாள் ஒரு குலதெய்வம் கண்டுபிடிக்கிறதுக்கே 3 நாள் ஆகும். இப்போ வந்து என்னாக்கா வந்து இப்போ கேரளாவில் பண்ணுறாங்கன்னா அங்கே நிறையா வந்துட்டு விதிமுறைகள் வழிமுறைகள் அதெல்லாம் பண்ணி பண்ணுறதுக்குள்ளே வந்து குலதெய்வம் வந்து பொறுமையே இழந்துடும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் பொறுத்தவரையிலையும் நமக்கு வந்து 2 நாள் எடுத்துக்கிறோம். ஒன்று வந்துட்டு பிரஜைக்கோசரம் எடுத்துக்கிறோம், ஒன்று வந்து உங்கள் குலதெய்வத்தை மறுநாளே கண்டுபிடிச்சிடுறோம். அப்போ வந்து என்னாக்கா கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான நேரம் அப்படின்ற எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஒரு 4 ஹவர்லேருந்து 5 ஹவருக்குள்ள உங்களுடைய குலதெய்வம் என்ன, அந்த குலதெய்வம் என்ன ஊரில் இருக்குது, அது என்ன பேரில் இருக்குது, குலதெய்வத்திற்கு போகிற வழிகள் என்ன, அதே மாதிரி வந்து அந்த குலதெய்வம் வந்துட்டு யாருடைய சமுதாய கட்டுப்பாட்டில் இருக்குது, இவ்வளோ விஷயங்கள் அப்படின்றது வந்து அஷ்டமங்கல பிரசன்னத்தின் மூலியமாக தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம வந்து ஒரு உடம்பில் வந்து உடம்பு சரியில்லைனாலே வந்து பார்த்திங்கன்னா டாக்டர்கிட்ட போன உடனே டக்குன்னு வந்து பார்த்த உடனே உனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு எழுதி கொடுத்துறது கிடையாது. அவங்க வந்து ஸ்கேனு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரத்த டெஸ்ட்டு எல்லாமே எடுத்து கெடுத்து பார்த்து அதுக்கப்புறமா வந்துட்டு அதனுடைய வழியை கண்டுபிடிச்சி தான் ட்ரீட்மெண்ட்டே பண்ணுறாங்க. ஆனால் நம்ம பிரசன்னம் நிறைய தடவை நான் போட்டிருக்கிறேன் நம்மளோட சேனலில், என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பார்க்குறீங்க உடனே ஃபோன் பண்ணி எனக்கு வந்துட்டு என்னாக்கா குலதெய்வம் எனக்கு இப்படி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ஜஸ்ட்டு வந்து ஏதோ ஒரு 5 நிமிஷத்தில் சொல்கிற மாதிரி வந்துட்டு நீங்கள் கேட்குறீங்க. முதல்ல வந்துட்டு அது தப்பு. காரணம் என்னென்னா நமக்கு எப்படி வந்துட்டு எக்ஸ்ரே அது எக்ஸ்ரே எடுத்து அதுக்கப்புறம் ஸ்கேன் எடுத்து ரத்த டெஸ்ட் எடுத்து எப்படியெல்லாம் வந்துட்டுனாக்கா வந்து ஒரு வழியை கண்டுபிடிக்கிறாங்களோ அதே மாதிரி குலதெய்வத்திற்கும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்குன்னா லக்ன ஸ்புடம், தேக ஸ்புடம், பஞ்சம ஸ்புடம், சூட்சும ஸ்புடம், அதுக்கப்புறம் வந்து பிராண ஸ்புடம், பஞ்சம ஸ்புடம் இது இவ்வளோ இருக்குது. அப்புறம் சூத்திரங்கள் அப்படின்னு பார்த்த சமாள சூத்திரங்கள் இந்த மாதிரி 5 சூத்திரங்கள் அப்படின்றது இருக்குது. அது இல்லாத நம்மளோட பாரம்பரியங்கள் எங்கே எந்த ஊரில் இருக்குது,
பாரம்பரியத்தில் வந்துட்டு ஏன் நம்மளோட குலதெய்வம் நம்மளை விட்டு போயிடுச்சு, அந்த விட்டு போகிறதுக்கு காரணம் என்ன, இவ்வளோ விஷயங்களை கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரே நேரத்தில் ஒரு 10 நிமிஷத்தில் கண்டுபிடிச்சிட முடியுமான்னு கேட்டால் முடியாது. அதனால் வந்து குலதெய்வம் கண்டுபிடிக்கணும்னா அஷ்டமங்கல பிரசன்னம் தான் பெஸ்ட்டு, அதில் வந்து அக்யூரேட்டாக நான் வரும். அது வந்து பார்த்திங்கன்னா 216 சொழியில் நம்ம அஷ்டமங்கல பிரசன்னம் அப்படின்றது நம்ம வந்து பார்க்குறோம். அப்புறம் அந்த அஷ்டமங்கல பிரசன்னம் பார்க்குறது கூட பார்த்திங்கன்னா கலசத்தை வச்சு சில பேர் வந்து நம்ம ரொம்ப வசதியாக இருந்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஹோமங்கள்லாம் பண்ணி அதுக்கப்புறமா வந்து இது பிரசன்னம் வந்து அமைச்சு கலசம்லாம் வச்சு பூஜை பண்ணி பண்ணுவாங்க. சில பேர் வந்துட்டு வசதிகள் நார்மலாக இருக்குது அப்படின்னா அவங்கள வந்துட்டுனா நார்மலாக ஒரு கலசத்தை வச்சு அதுக்கு பூஜை பொருட்கள்லாம் வச்சு நம்ம வந்து பிரத்யேக பிரசன்னத்தை வந்து பலகையை போட்டு 216 சொழியில் நம்ம வந்து லக்னத்தை வச்சு நம்ம குலதெய்வத்தை கண்டுபிடிக்கலாம். எதுவாக இருந்தாலும் 2 நாள் ஆகும். அப்போ ஒரு நாள் வந்து உங்களை நாங்கள் டிஸ்டர்பன்ஸ் பண்ண மாட்டோம், ஏன்னா ஒரு நாள் ஃபுல்லாக எங்களுடைய வேலை. மறுநாள் பார்த்திங்கன்னா எங்கள் கூட நீங்கள் வந்து ஒரு 5 மணி நேரமோ ஒரு 4 மணி நேரமோ இல்லைன்னா வித்தின் 2 ஹவர்ஸாவது வந்துட்டு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி வரும். அப்போ உங்களோட குலதெய்வம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அக்யூரேட்டாக கண்டுபிடிச்சிட முடியும் அப்படின்றத வந்து எடுத்துக்கலாம். குலதெய்வத்தை பற்றின எந்த வித கேள்வியாக இருந்தாலும் நாங்கள் வந்து தெளிவாக பதில் சொல்லி உங்களுக்கு வந்து பண்ணி விட்டுருவோம். இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பண்ணணும் அப்படின்னாலும் ஒரு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னாலும் இப்போ வந்துட்டு என்னாக்கா வந்து ஒரு கல்யாணம் அப்படின்றது நாம் வந்து ஒரு பொண்ணை போய் பார்த்துட்டோம், அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணலாமா பண்ண வேண்டாமா, ஒரு இடத்த போய் பார்த்துட்டோம், அந்த இடத்த வந்து பார்த்துட்டு இந்த இடத்த வந்துட்டு நம்ம வாங்கலாமா வாங்கக்கூடாதா. அப்போ வந்துட்டு ஒருத்தர்கிட்ட வந்து கடன் வாங்க போகிறோம், அந்த கடன் வந்துட்டு இவங்கள்ட்ட வாங்கினா நமக்கு நல்லதா கெட்டதா அப்படின்னு பல கேள்விகள் அப்படின்றத வந்து நாம் வந்து இந்த ஒரு கோச்சாரத்திலேயே பல கேள்விகளை வந்து நாம் இப்போ பதில் சொல்ல போகிறோம். இப்போ வந்து பிரசன்னம் எப்படின்றது, ஜாதகம் எப்படின்றத முதல்ல சொல்லிடுறேன். ஜாதகம்ன்றது நமக்கு பிறப்பினுடைய காலகட்டத்தில் நமக்கு வந்து அன்றைய கோச்சார நிலை, அதாவது வந்துட்டு ஒரு 1975, 1976, 1980, 1989, 1992 இந்த மாதிரி வந்து காலகட்டங்களில் அந்தந்த நாட்களில் உள்ள நமக்கு வந்து கோச்சாரங்கள் அப்படின்றது இருக்கும். அப்போ எந்த குழந்தை பிறக்குதோ அந்த கோச்சார நிலைகள் படி தான் அதனுடைய தலையெழுத்து இருக்கும் அப்படின்றது ஓகே. ஆனால் இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு இடம் வாங்க போகிறேன் வாங்கலாமா, ஒரு கல்யாணம் பண்ண போகிறேன் வாங்கலாம் பண்ணலாமா, அதேமாதிரி வந்து ஒரு வீடு கட்ட போகிறேன் கட்டலாமான்னா இதெல்லாம் வந்து ஜாதகத்தில் போய் தெரிஞ்சுக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க முடியாது. ஏன் அப்படின்னா ஜாதகன்றது வந்து ஒரு அனுமானிக்கிற விஷயம். உனக்கிட்ட வந்து இன்றைக்கி வந்து உனக்கு கல்யாண யோகம் இருக்கா, ஒரு வீடு யோகம் இருக்கா அப்படின்றது வந்து அனுமானிக்கிற விஷயம் என்னவோ ஜாதகம். ஆனால் தீர்மானிக்கிற விஷயன்றது வந்து அட் ப்ரெசன்டில் நம்ம இப்போ வந்து டைட்டிலில் போட்டிருக்கிறோம். 5 நிமிஷத்தில் உங்களுடைய கேள்விகளுக்கு நீங்களே பதில் சொல்வது எப்படி அப்படின்றத போட்டிருக்கோம், அதுதான் உண்மை. அப்போது நமக்கு வந்துட்டு என்னாக்கா 5 நிமிஷத்தில் வந்துட்டு நமக்கு வந்து முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு என்னாக்கா எப்போவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 நிமிஷ கேள்விகள் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியம். அப்போ 5 நிமிஷத்தில் வந்து நமக்கு வந்து எல்லா கேள்விகளையுமே நம்ம வந்து கேட்டு இப்போ பதிலை வந்து தெரிஞ்சுக்கலாம். அப்போது ஒரு 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 நாளில் எத்தனை கேள்வி வேணாலும் கேட்கலான்றது ஒரு கணக்கு இருக்குது. அதே மாதிரி வந்து ஒரு நாளில் வந்து எத்தனை பதில் வேணாலும் எடுக்கலாம் அப்படின்றது ஒரு கணக்கு இருக்குது. ஆக மொத்தத்தில் வந்து நம்ம இப்போ எப்படின்னா ஒரு 30 கேள்விகளுக்கு நம்ம வந்து பதிலை வந்து ஒன்று ஒன்றா உங்களுக்கு நான் சொல்லலாம் அப்படின்றதும் வந்து பார்க்க. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ வந்து ஜோதிடம் தெரிஞ்சவர்களாக இருக்கலாம், ஜோதிடம் தெரியாதவர்களாக இருக்கலாம். ஜோதிடம் தெரிஞ்சவர்களுக்கு கோச்சாரம்னா என்னன்னு தெரியும், அதே மாதிரி வந்து ஜோதிடம் தெரியாதவர்களுக்கு கோச்சாரம்னா என்னன்னு தெரியாது. ஜோதிடம் தெரிஞ்சவர்களை விட்டுருவோம், ஜோதிடம் தெரியாத உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறது என்னென்னா இப்போ வந்துட்டுனாக்கா இன்றைக்கி ப்ளே ஸ்டோரில் போனீங்க அப்படின்னா ஜோதிஷ் ஆப்பு அப்படின்ற வந்துட்டு ஒரு ஆப் இருக்குது, அதே மாதிரி நிறைய ஆப்ஸ்லாம் இருக்குது. அப்போ வந்துட்டுனா அந்த ஆப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தமிழ்னா தமிழ் இருக்கும், ஹிந்தினா ஹிந்தி இருக்கும், தெலுங்குனா தெலுங்கு இருக்கும், அதேமாதிரி வந்துட்டு இங்கிலீஷ்னா இங்கிலீஷ் இருக்கும். நீங்கள் வந்து அது மாதிரி தெரிஞ்சுக்கலாம். அப்போ நீங்கள் என்ன லாங்குவேஜோ அந்த லாங்குவேஜுக்கு தகுந்த ஆப்பை வந்து எடுத்துக்கணும். எடுத்துனா எல்லாமே ஃப்ரீ டவுன்லோடு தான், ஓகேங்களா? அப்போ நீங்கள் வந்து அதை எடுத்துக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்துட்டேன்னா கட்டங்கள் இருக்கும். இன்றைக்கி நீங்கள் எந்த நேரத்தில் நீங்கள் வந்துட்டுனாக்கா வந்து உதாரணத்துக்கு இப்போ எங்கேயோ வந்து ஒரு வெளியில் போகிறேங்கன்னு வச்சுங்களேன், இப்போ வெளியில் போகிறீங்க அப்படின்னும் போது இந்த நேரத்தில் நான் வெளியில் போகலாமா போகக்கூடாதா
அப்படின்றதும், அதே மாதிரி வந்துட்டேன்னா ஒரு இடம் வாங்குறதுக்கு அட்வான்ஸ் கொடுக்க போகிறேன், அட்வான்ஸ் கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி வந்து நம்ம வந்து ஜாதகம் கற்றுக்கிறத விட பிரசன்னம் கற்றுக்கிறதுன்றது ரொம்ப நல்லது. அப்போ பிரசன்னன்றது வந்து என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா சுட சுட பாஸ்போர்ட் மாதிரி வந்துட்டு நமக்கு வந்து கை கொடுக்கும். ஜாதகம்ன்றது வந்துட்டு உங்களை ஒருத்தனை உட்கார வச்சு 3 மணி நேரம் 4 மணி நேரம் சமைச்சு போடுற மாதிரி ஆகிடும். அதனால் வந்துட்டு நமக்கு வந்து இதுதான் நமக்கு வந்து பெஸ்ட்டு அப்படின்றத வந்து நம்ம மறந்துடக்கூடாது. ஓகே, நம்ம வந்து முதலாவதுதான் நாம் வந்து ஒரு கேள்வி அப்படின்றது வந்து ஒரு இடத்திற்கு நம்ம வந்து போகலாமா அப்படின்றது கணக்கு இருக்குது. இப்போ இடம் அப்படின்றது வந்து 7ஆம் இடம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வந்து லக்னன்றது தான் நமக்கு வந்துட்டுனாக்கா ஒரு நம்ப அப்படின்றத வச்சுங்க. இப்போ நம்ம இப்போ லக்னம் வந்துட்டு எப்படி தேர்ந்தெடுத்துக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 108 சுழலில் நம்ம வந்து லக்னத்தை எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் நமக்கு வந்துட்டுனாக்கா வந்து வெற்றிலை பிரசன்னம்னு இருக்குது. அந்த வெற்றிலை பிரசன்னத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதுலேயும் வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஆக மொத்தத்தில் வந்து இப்போ சோழி பிரசன்னம் எனக்கு தெரியும் அப்படின்னா சோழியில் வச்சு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி வெற்றிலை பிரசன்னம் எனக்கு தெரியும் அப்படின்னா வெற்றிலை பிரசன்னத்தை வச்சு எடுத்துக்கோங்க. சப்போஸ் வெற்றிலை பிரசன்னம் இல்லை, ஜோதிர் பிரசன்னமும் இல்லை அப்படின்னா 100க்குள்ளே ஒரு நம்பர். அப்போ வந்துட்டுனாக்கா வந்துட்டு நம்ம அந்த 100க்குள்ளே ஒரு நம்பரை வந்துட்டு நினச்சி அதை 10ஆல் பெருக்கி அது கூட ஒன்று சேர்த்து அதை வந்து 7ஆல் வகுத்து அதை என்ன பண்ணணும், நம்ம வந்து அழகாக வந்துட்டுனாக்கா லக்னத்தை எடுக்கணும். அப்போ வந்து 1 வந்ததுன்னு வச்சிங்களேன், அது சூரியனாக நீங்கள் பாவச்சுங்க. சூரியன் எந்த இடத்துல இருக்காரோ அதான் லக்னத்தை போடணும். 2 வந்ததுன்னு வச்சிங்களேன், 2னா சந்திரன் எந்த இடத்துல இருக்காரோ, அதான் சந்திரன்னா இப்போ வந்து சந்திரன் இங்கே இருக்காருன்னு வச்சுங்க, இப்போ வந்துட்டுனா இந்த இடத்துல தான் லக்னம் போடணும். அதே வந்து செவ்வாய் இருந்தாருன்னு வச்சிங்களேன், செவ்வாய் வந்து 3னு கணக்கு இருக்குது. அப்போ 3 வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் இங்கே இருக்கா, அப்போ என்ன பண்ணணும், 3 செவ்வாயினா அப்போ 3ன்னும்போது செவ்வாய் அந்த இடத்துல போடணும். 4னா புதன், புதன் எந்த இடத்துல இருக்காரோ அந்த இடத்துல லக்னத்தை போடுங்க. குரு அப்படின்னு பார்க்கும்போது குரு 5 அப்படின்னு பார்க்கும்போது குரு பகவான் எந்த இடத்துல இருக்காரோ அங்கே லக்னத்தை போடணும். சுக்கர பகவான் அப்படின்றது 6ன்றது கணக்கு இருக்குது. அப்போ சுக்கர பகவான் அங்கே இப்போ கண்ணியில் உட்காந்துருக்காரு. அதே மாதிரி வந்துட்டுனாக்கா வந்து சனி பகவான் அப்படின்றது வந்து அது வந்து 0னாலும் சனி பகவான் தான், 7னாலும் சனி பகவான் தான். அப்போ வந்து பாருங்கள், சனி பகவான் இங்கே இருக்கார். இப்போ வந்து என்ன இந்த இடத்துல இருந்தார் அப்படின்னா இந்த இடம் தான் நமக்கு வந்து ஒரு லக்னம் அப்படின்றத வந்து எடுத்துக்கணும். இப்படி தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். என்ன அப்படின்னு பார்த்தோன்னா குற்றம் பாக்கியமாக ஒரு 100க்குள்ளே ஒரு நம்பர் சொல்லு அப்படின்னு சொல்லி அது பண்ணுறது நமக்கு வந்து பெஸ்ட்டாக, இல்லை வந்துட்டு வெற்றிலை பிரசன்னத்தின் மூலியமாக நம்ம வந்து ஒரு லக்னத்தை கழித்து அதன் மூலியமாக எடுக்கிறது பெஸ்ட்டாக, இல்லை வந்து சோழி பிரசன்னத்தின் மூலியமாக நம்ம வந்துட்டு லக்னத்தை எடுத்து அது சொல்கிறது பெஸ்ட்டான்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் வந்துட்டுனாக்கா ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட்டு பெஸ்ட்டுன்றது ஒன்று இருக்குது. அப்போ வந்துட்டுனாக்கா வந்து ஒரு ஃபஸ்ட்டு அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா சோழி பிரசன்னம் தான். அப்போ ஒரு மனிதன் வந்து சோழி பிரசன்னம் அப்படின்ற ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டான்னாலே உலகத்தில் வந்து எத்தனை விதமான பிரசன்னத்தையுமே வந்து கற்றுக்கலாம். அது வந்துட்டுனாக்கா ஒன்று கணக்கு இருக்குது. நெக்ஸ்ட்டு அப்படின்ற அது வந்து ஃபஸ்ட்டுன்றது சோழி பிரசன்னம், பெஸ்ட்டுன்றது ஒரு வெற்றிலை பிரசன்னம். அப்போ வந்து வெற்றிலை பிரசன்னன்றது எங்கே வேணாலும் போய் வாங்கிட்டு எப்படி வேணாலும் போய் பார்த்துடலாம், அதுவும் ஒரு பெஸ்ட்டு தான். நெக்ஸ்ட்டு அப்படின்னா இதுவும் இல்லை இதுவும் இல்லை அப்படின்னும் போது ஒரு தோராயமான ஒரு பலன் அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா 100க்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு நம்பர். அது ரொம்ப சரியாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் ஓரளவுக்கு தான், அது அதுக்கு வந்து அதிகமான ஒரு நமக்கு வந்து மார்க் கொடுக்க முடியுமானா கொடுக்காது. ஏன்னா சோழி கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதை, வெற்றிலை கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதை ஒரு நம்பருக்கு வந்துட்டு இல்லை அப்படின்றத எடுத்துக்கணும். ஆனால் சோழிக்குள்ளேயும் ஒரு நம்பர் தான் வேலை செய்யுது, வெற்றிலைக்குள்ளேயும் ஒரு நம்பர் தான் வேலை செய்யுது அப்படின்றத வந்து நம்ம வந்து மறந்துடக்கூடாது. சரி, இப்போ முதலாவதாக நம்ம என்ன பண்ணுறோன்னா முதல் லக்னம் அப்படின்றது ஏதோ ஒரு லக்னம். இப்போ நான் வந்து வெளியூர் போகலாமா அப்படின்ற ஒரு விஷயம் யாரோ ஒருத்தர் வந்து கேட்குறாங்கன்னு வச்சுங்க. அப்போ அவங்களுக்கு வந்துட்டு என்னக்கா பார்க்கலாம், ஏதோ ஒரு லக்னம் அப்படின்றது வந்து முதலாவதாக இந்த லக்னத்தையே நம்ம எடுத்துக்கலாம், மேஷ லக்னம். மேஷ லக்னம் அப்படின்னு பார்க்கும்போது மேஷ லக்னத்துக்குரியவன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மேஷ லக்னம் வந்திருக்கு. 7ஆம் இடம் உங்களுக்கு வந்து நான் சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி வந்து வெளியூர் போகணுன்னா அதுக்கு வந்து என்னக்கா வந்து 7 அப்படின்றது இருக்கு இல்லையா. அது வந்து பார்த்திங்கன்னா வந்து 7 அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல வந்து சுக்கரன் வந்து இப்போ 7 அப்படின்றது வந்து இந்த இடத்துல வந்து மாந்தி வந்திருக்கு. அப்போ மாந்தி அப்படின்னு பார்க்கும்போது
இந்த இடத்துல வந்து மாந்தி வந்துட்டு இருக்கக்கூடாது அப்படின்றத வந்து நாம் வந்து தெரிஞ்சுக்கணும் நம்பர் ஒன்று. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா லக்னத்திற்கு வந்து ஆறு அப்படின்னு பார்க்கும்போது ஏழுக்குரியவன் ஆறாம் இடத்துல இருக்கும்போது அதுவும் தவறுதலாக இருக்குது, இதுவும் தவறுதலாக இருக்குது, அப்போ வந்து இன்றைக்கி நீங்கள் போகாதீங்க அப்படின்றத வந்து நம்ம சொல்லிடணும். மறுபடியும் சொல்கிறேன், புரிஞ்சுக்கிங்க. ஒரு மேஷ லக்னம், மேஷ லக்னத்திற்கு வந்து ஏழாம் இடத்துல வந்து மாந்தி வந்துருக்கு. அப்போ மாந்தின்றது வந்து ஒரு கெட்ட கிரகம், ஓகேங்களா, அது நல்லது செய்கிறது கிடையாது. அப்போ வந்துட்டுனாக்கா இன்றைக்கி நான் ஊருக்கு போகிறேன், ஏன்னா பிரசன்னத்தை பொறுத்தவரைன்னு இன்றைக்கி நான் போகலாமா அப்படின்ற கேள்வி தான். நாளைக்கு நாளைக்கெல்லாம் கணக்கு கிடையாது, ஓகேங்களா. அப்போ வந்துட்டுனாக்கா இப்போ அந்த என்ன வந்திருக்குது, இப்போ போகாத, இப்போ வந்துட்டுனாக்கா போனான்னா உனக்கு வந்து உடல் ரீதியாக பிரச்சனைகள் வரும், இல்லை உடம்பு சரியில்லாமல் ஆகும் அப்படின்றத வந்து எடுத்துக்கலாம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு ஏழு குறைவன் ஆறாம் இடத்துல போய் உட்காந்துருக்கிறதுனால எதிரிகளால் பிரச்சனைகள் வரலாம், தேவையில்லாத பிரச்சனைகளை வந்து சந்திக்கலாம் அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம வந்து சொல்லலாம், ஓகேங்களா. இப்போ முதல் கேள்வி அப்படின்றத வந்து நம்ம பார்த்துட்டோம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது கேள்வி அப்படின்றது, இப்போ உங்களை காண்டாக்ட் பண்ணால் எப்படின்னு கேட்குறாங்க. அப்படியா, ஓகேங்களா. யாரோ இப்போ எல்லாமே வந்து உங்களே கம்யூனிகேஷன் பண்ணுறேன்னே. இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு இடம் வாங்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறீங்க. இப்போது டிவிலே வந்துட்டேனாக்கா ஒரு இடம் நான் இருக்குது, நீங்கள் வந்து வந்தீங்கன்னா அந்த இது பக்கத்தில் இருக்குது, இந்த இது பக்கத்தில் இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. சரி, இந்த இடம் வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுறீங்க. அப்போது டிஸ்கஸ் பண்ணாலும் உடனே உங்களுக்கு ஒரு பிரசன்னம் தெரிஞ்சுது அப்படின்னு வச்சிங்களா, உடனே வந்துட்டு இரு நான் பிரசன்னம் போட்டு பார்க்குறேன் அப்படின்னு. இது ஆணும் கற்றுக்கலாம், பெண்ணும் கற்றுக்கலாம், ஓகேங்களா. யார் வேணாலும் பிரசன்னம் கற்றுக்கலாம், வயது வரமும் கிடையாது. அதாவது வந்து பத்து பதினஞ்சு வயசுலேருந்து கிட்டத்தட்ட 65-70 வயசு வரலாம் இருக்கக்கூடியவங்க பிரசன்னம் கற்றாலும், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கிங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இதில் வந்து என்னென்னா நம்ம இடம் வாங்க போகிறோமா அப்படின்றத பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு வந்துட்டு நான் ஏதோ ஒரு லக்னம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சிம்ம லக்னம் அப்படின்றத வந்துட்டு இந்த இடத்துல போடுறேன். இப்போ இடம் அப்படின்னாலே வந்துட்டு இப்போ வந்து ஒரு நம்ம வீட்டில் வந்து மனைவி கேட்டாலும் சரி, இல்லை வந்து கணவனே நினச்சாலும் சரி, ஆக மொத்தத்தில் ரெண்டு பேருக்கும் இடம் வாங்கினா வந்துட்டு ஒருத்தருக்கு தான் வரப்போகுதுன்னு வச்சுங்க. இப்போ வந்து ரெண்டு பேருக்கும் சேர்த்து ஒரே லக்னமாக தான் கணக்கு பண்ணோம். இடம் வந்துட்டு நாலாம் இடம், லக்னத்திற்கு நான்காம் இடம். எப்படி பார்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 இதுதான் நான்காம் இடம்னு போயிட, இதுதான் வந்துட்டு இடம் அப்படின்றத வந்து நம்ம வச்சுக்கணும். இப்போது நான்காம் இடம் இடம் ஆயிடுச்சா, இப்போ இடம் ஆகிட்டன போது இதை வந்துட்டு எப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்க்கும்போது வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா வந்து சிம்ம லக்னம் வந்துருச்சு. அப்போது இங்கேருந்து 1, 2, 3, 4 நாலாம் இடம். இப்போது இந்த நாளுக்குரியவன் அப்படின்னு பார்க்கும்போது இவன் எங்கே உக்காந்துருக்கான் அப்படின்றத பார்க்கணும். 1, 2, 5, 6, 7, 8 இந்த லக்னத்திற்கு வந்து 11ஆம் இடத்துல உட்காந்துருக்கு அப்படின்றத வந்து எடுத்துக்கணும். சரி, இப்போ வந்துட்டு என்னாக்கா 11ஆம் இடத்துல உட்காந்துருக்குது, இதை வந்துட்டு என்னாக்கா நம்ம எடுத்துக்கலாமான்னு கேட்டால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் பிரசன்னம் பார்க்குறது எப்படி பார்ப்பாங்கன்னா, நாளுக்குரியவன் இப்போ வந்துட்டு என்ன, இந்த நாளுக்குரியவன் 11ல் வந்துட்டு உட்காந்துருக்கிறாரு அப்படின்னு. அதாவது 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11 ஓகேங்களா, 11ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறாரு அப்படின்றதும் நாம் வந்து எடுத்துக்கிறோம். ஆனால் இது வந்து ஜாதக ரீதியில் எப்படி பார்க்கறது கணக்கு இருக்குது, ஆனால் பிரசன்ன ரீதியிலும் சரி ஜாதக ரீதியிலும் சரி பாவத்பாவமாக வந்து எடுத்துக்கணும் அப்படின்னா. அது என்ன பாவத்பாவம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், 1, 2, 3, 4 நாலாம் இடம் இருக்குது பார்த்தீங்களா, நாலாம் இடத்துலேருந்து இந்த இது வந்து செவ்வாயனுடைய வீடுன்னு அர்த்தம், ஓகேங்களா. உண்மையிலே இது செவ்வாயனுடைய வீடு தான். இவர் எங்கே போய் உட்காந்துருக்கிறாரு அப்படின்றது பாவத்பாவம். அப்போது இதுலேருந்து கணக்கு பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 எட்டாம் இடத்துல போய் உட்காந்துருக்கிறதுனால இது வந்துட்டு எனக்கா வாங்கினா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இடத்துல வந்து வில்லங்கங்கள் இருக்கும், அது வந்து தேவையில்லாத வந்து பிரச்சனைகளை கொடுக்கும். அப்போ வந்து என்னாக்கா இந்த இடத்த வாங்கினத்திலிருந்தே நம்ம குடும்பத்தில் வந்து தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வந்துக்கிட்டு இருக்கும். இப்போ நல்லா கவனிச்சிங்க, இப்போ நம்ம வந்துட்டு என்னாக்கா நல்லா ஒரு வீடு கட்டி நல்லா வாழ்ந்துட்டுருக்குறோம்,
ஆனால் திடீர்னு வந்துட்டு ஏதோ ஒரு இடம் வாங்கியிருப்போம், அந்த இடம் வாங்கினத்துலேருந்தே நமக்கு வீட்டில் வந்து கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, அதே மாதிரி வந்துட்டுனாக்கா வந்து குடும்பத்தில் பிரச்சனை, அப்புறம் உத்தியோகத்தில் பிரச்சனை, பணவரவில் பிரச்சனை, கடன் மேலே கடன், இதெல்லாம் எதுக்கு வருதுன்னா, ஒரு இடத்த வாங்கும்போது அது நல்ல இடமா கெட்ட இடமா வாங்கணும். நாம் இருக்கிற வாழற இடம் மட்டும்தான் நமக்கு வந்து சொந்தம்னு நினைக்கக்கூடாது. நாம் வந்துட்டோம்னாக்கா எங்கே வாங்கினாலும் அந்த இடத்தினோட ராசி நமக்கு பேசப்படும். அப்போது நல்லா கவனிங்க. அப்போ இதுலேருந்து கணக்கு பண்ணும்போது 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 இருக்கிறதுனால இந்த இடத்த வந்துட்டு வாங்காதீங்க அப்படின்றத வந்து நம்ம வந்து சொல்லிடணும். இப்போ வந்துட்டோம்னாக்கா வந்து எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, 11வது இடம் லாபஸ்தானம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்துட்டோம்னாக்கா அந்த லாபஸ்தானத்தில் உட்காந்துருந்தாலும் கூட இது வந்து நமக்கு வந்து முக்கியமாக என்ன சொல்லுது, அது வாங்காத அப்படின்றத வந்து இன்டிமேஷன் கொடுக்குது. ஓகேங்களா, இதை நம்ம இப்போ அடிச்சிடுவோம். சரி, அடுத்தபடியாக வந்துட்டு இப்போ இன்னொரு கேள்விக்கு நம்ம வந்து பதில் சொல்லலாம். எப்படின்னாக்கா இப்போது இந்த ஜாதகத்தை பொறுத்தவரையிலும்